10 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே நான் எப்படி மடியில் உட்காந்துட்டு இருக்கேன் பாருங்க. இந்த அளவுக்கு கொஞ்சமா கொஞ்சையில தான் அவன் தலை தொடர்றதுக்கு அலோவ் பண்ணுவான். இவன்லாம் பாருங்க அப்படியே இன்னொரு ஒரு மணி நேரம் உட்கார வச்சாலும் எங்க டாக் அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கும். ஏன்னா இவங்களோட டெய்லி காலையில் மத்தியானம் சாயந்தரம் இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணல. நம்மளோட கேரக்டர் இவங்களுக்கு தெரியும். நம்ம நேம் வாங்கி கொடுத்தா எங்க அம்மாலாம் பார்த்தீங்கன்னா குறை சொல்லவே முடியாது. ஹாய் கைஸ் வெல்கம் டு பிஎம் பெட் ஃபார்ம் யூடியூப் சேனல். குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலா. நான் ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன். இதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு வீடியோவாக நான் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூஸாக கொடுக்குறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எஸ்கே கேனல். ஏற்கனவே நம்ம இதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 1 இயர் பிஃபோர் முன்னாடி நான் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்திருக்கிறேன் இந்த கேனலுக்கு. ஸோ அதே லிட்டர்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். இப்போ பப்பி வந்து எப்படி இருக்குது நம்ம வந்து கே தெரிஞ்சுக்கலாம். இது கண்ணண்ணா இவங்க சதீஷ் அண்ணன். ஆல்ரெடி நீங்கள் பழைய வீடியோ பார்க்கலீங்கன்னா நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இப்போ அவங்கள்ட்டே கிரேடன் ஒன்லி கிரேடன் மட்டும்தான் வளர்க்குறாங்க. கிரேடன் லவ்வர்ஸ் இவங்க. இவங்க நிறையா வாட்டி இவங்க வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டாக் ஷோக்கெலாம் போயிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எத்தனை பப்பீஸ் இருக்குது சேல்ஸுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆ வணக்கண்ணா. வணக்கங்க பாஸ். ஆனால் உங்கள் பேர், இந்த இடம் எங்கே இருக்குது, கிணல் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லுங்கண்ணா. பாஸ் என் பேர் கண்ணன், நம்ம பார்ட்னர் பேர் சதீஷ்குமார். நாங்கள் ரெண்டு பேரும் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கிணல் இது கொடுமுடியில் இருக்குது. இப்போ எங்களை லாஸ்ட் இயர் பார்த்துருப்பீங்க, ஒரு 13-14 மாதத்துக்கு முன்னாடி பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் டேன் பப்பீஸ் எல்லாமே போட்டிருந்தோம். நம்ம நண்பரோட உதவியால் எல்லாமே நல்ல கஸ்டமர் கிடைச்சாங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். இப்போ 13 மாதத்துக்கு அப்புறம் அடுத்த லிட்டர்மெண்ட் இறக்கியிருக்கோம். இயர்லி நாங்கள் 1 லிட்டர்மெண்ட் தான் எடுப்போம். அப்போ தான் குட்டி நம்ம எதிர்பார்க்குற இந்த குவாலிட்டி எல்லாமே நமக்கு கிடைக்கும். கண்டினியூ லிட்டர்மெண்ட் பண்ணக்கூடாது, பாவம். இப்போ எத்தனை குட்டி பப்பீஸ்? இப்போ வந்து மேட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 10 பப்பீஸு. 10 பப்பீஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா 2 மந்த்ஸுக்கு அபோவ் தான் நாங்கள் கொடுக்க ஆரம்பிப்போம். இப்போ தான் கொடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா வந்துருக்கிறதுனால நாங்கள் 2 வேக்சின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ அதனால் அப்படியே பாலா வந்தார், அது யூடியூப்பில் போட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ போட்டிருக்கோம். இந்த பப்பீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இது பிரிண்டல் மேல் பப்பி, இவன் ஃபான் கலர் மேல் பப்பி. எல்லாமே 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல்? மொத்தம் 7 மேலும் 3 ஃபீமேல், 10 பப்பி. ஓகேண்ணா. இவங்க ஃபாதர் மதர் பேர்னா? இவன் லெக்ஸின்ட்டு, இவங்க அம்மா பேர் லெக்ஸின்ட்டு இருக்கா. ஓகேண்ணா. அவள் நல்ல அச்சீவ்மெண்ட் எல்லாமே பண்ணியிருக்கா. ஒரு 3 சிசி வாங்கியிருக்கா, நல்லா இருக்கா. அப்புறம் மேல் பார்த்தீங்கன்னா நம்ம வின்ப்ரோ கேனல்ஸ்ன்ட்டு திருப்பூரில் இருக்குது, சாரி கோயம்புத்தூரில் இருக்குது. அவங்களதெல்லாம் நம்ம மேல் வந்து ஸ்டட்டிங்க்கு யூஸ் பண்ணியிருந்தோம். நல்ல ஹெவி சைஸ் மேல். அதனுடைய ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு உள்ளே இதிலே அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். பப்பீஸ் எல்லாமே வேறு லெவலில் வந்து இருக்குது, நல்லா க்ரோத்து நல்லா இருக்குது. நிலீஷ்குமாருங்க, வந்து கொடுமுடிக்கு பக்கத்தில், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கொடுமுடி பக்கத்தில், தெற்கு புதுப்பாளையம். இது எத்தனை வருஷமான இது பண்ணுறீங்க? கிட்டத்தட்ட 10 வருஷம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இப்போ எத்தனை மாதம் பப்பின்னு? இது 60 நாள் பப்பி. 60 நாள் பப்பி. என்னென்ன ஃபுட்டு நான் கொடுக்குறீங்க? ஃபுட்டு டாக் ஃபுட்டு ப்ளஸ் சிக்கன், எக்கு. எக்கு இப்போ 2 வேக்சின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 2 வேக்சின் போட்டாச்சு. பப்பி டிபிலேருந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட் பப்பி டிபி, அடுத்து ஃபஸ்ட் வேக்சின். நோபியாக் வேக்சின். அப்போ உங்கள்கிட்ட எத்தனை டேன் இருக்குது? மொத்தம் 12 இருக்குங்க. 12, அதில் 10 ஃபீமேலு 2 மேலு. 2 மேலு இருக்குதுண்ணா. இப்போ இந்த டேன் வந்து இப்போ நார்மல் பர்சன் வளர்க்கலாமானது? பஸ் நார்மல் பர்சன் வளர்க்கலாங்க. என்னென்னா அவங்களுக்கு கொஞ்சமாவது இடம் வேணும். கொஞ்சம் டாக்கோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு காலையில் ஒரு 1 ஹவர், ஈவினிங் ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் வேணும். ஓகே. ஹீல் மார்னிங் கொஞ்சம் வாக்கிங்லாம் கூப்பிட்டு போகணும், ஈவினிங் வாக்கிங்லாம் கூப்பிட்டு போகணும். கொஞ்சம் குடிக்கல சத்தான ஆதாரமாக கொடுக்கணும். இப்போ சிக்கன் இருந்தால் சிக்கனு, சிக்கன் பப்பியாக இருக்கல சிக்கன் சூப்பு கொடுக்கலாம். வேறு போன்லெஸ் சதை இருந்தால் சதை கொடுக்கலாம். டாக் ஃபுட்டோட கொஞ்சம் ஆட் பண்ணலாம். அப்புறம் பொட்டேட்டோ இருந்தால் கொஞ்சம் பாயில் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கொடுக்கலாம். உருளைக்கிழங்கு கொடுக்கலாம், நல்லா வரும். அப்புறம் மஞ்சள் பூசணி இருக்கும், அதையும் பாயில் பண்ணி சிக்கனோடும் கலந்து கொடுக்கலாம். கொஞ்சம் ரிசல்ட்டு நல்லா வரும். மெயின் வாக்கிங், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாஸ்தா காட்டுறோமோ இங்கே பாருங்கள் அந்த அளவுக்கு. எப்படி மடியில் உட்காந்துட்டுருக்கான் பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சமாக கொஞ்சையில் தான் அவன் தலை தொடர்றதுக்குலாம் அலோவ் பண்ணுவான். இவன்லாம் பாருங்கள் அப்படியே இன்னொரு 1 மணி நேரம் உட்கார வச்சாலும் எங்கள் டாக் அப்படியே தான் உட்காந்துட்டுருக்கும். ஏன்னா இவங்களோட டெய்லி காலையில் மத்தியானம் சாயந்தரம் இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணல. நம்மளோட கேரக்டர் இவங்களுக்கு தெரியும். நம்ம எங்கே தொடுறோம் எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இவன்லாம் பார்க்கல நல்ல ஃபேமிலி, நல்லா பார்த்து வளர்த்துறீங்களா இருந்தால் நல்லா ஹியூஜ் சைஸ் வருவானுங்க. இதில் அப்பாவும் நல்ல ஹைட்டு, அம்மாவும் பார்த்தீங்கன்னா நல்ல நேம் சொல்கிற மாதிரி. எங்களுக்கு இவங்க அம்மாலாம் ரொம்ப நேம் வாங்கி கொடுத்தா. ஓகே. இவங்க அம்மாலாம் பார்த்தீங்கன்னா குறை சொல்லவே முடியாது. நல்ல எங்களுக்குள்ளே வந்து இவங்க அவரோட இறங்குற லிட்டர்மெண்ட், லாஸ்ட் லிட்டர்மெண்ட்டும் பார்த்துருப்பீங்க. இந்த லிட்டர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னாலும்
பப்பி ஹெவியாக வரும். நானே பார்க்கறேன் குவாலிட்டி போன் தான், ஹெவி போன் நல்லா இருக்கும். 10 குட்டி போட்டுனாலும் 10 குட்டி உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் எல்லா 10 குட்டியும் பார்க்கறேன். நீங்க பாருங்க எல்லா பப்பி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்று சின்னது ஒன்று பெருசுங்கிறதே இருக்காதுங்க. எல்லாமே குவாலிட்டி வைஸ் நல்லா ஹெவியாக வரக்கூடிய பப்பிஸ் தான் இருக்கு. ஷோஹோமுக்கு நல்லா இருக்கும், நல்லா கார்டிங் பர்பஸும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் அந்த கார்டிங் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு இருக்கு. மீதி டாக் எங்கிட்ட இருக்கிறது அந்த வீடியோ காட்டுற பாருங்க. இப்படி புதுசாக உள்ள ஒருத்தர் உள்ள தோட்டத்துக்கு உள்ள விடாது, ஃபார்முக்குள்ளேயும் உள்ள விடாதுங்க. நல்லா இருக்கும். கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும், வேக்சினேஷன் அந்த டேட்டுக்கு போட்டுருணும், டிவார்மிங் அந்த டேட்டுக்கு கரெக்டாக பண்ணணும்னா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புண்ணு ஒரு இது எதுவுமே இருக்காது. நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து நம்ம எதிர்பார்க்கறத விட நல்லாவே வருவானுங்க. நம்ம பாஸ்தா காட்டணும். அதான் நார்மல் பர்சன் வந்து இப்போ இடம் இருக்கணும், இடம் கொஞ்சமாக இருந்தால் நல்லா வளர்த்தலாங்க. நல்லா இருக்கும், நல்லபடியாக இருக்கணும், நல்லா வரும். இவங்க ஹியர் கிராப்பிங்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா இப்போ ஹியர் கிராப்பிங் வந்து டாக்டருக்காக வெயிட்டிங்க. அவர் அங்கே பூனேலேருந்து ஸ்ரீராம்ட்டு வருவார், அவர்கிட்ட தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வீக் தான் வருவார், அவங்களுக்காக வெயிட்டிங் வெயிட்டிங் ஹியர் கிராப் பண்ணி தான் கொடுக்குறோம். ஒரு சிலர் ஹியர் கிராப்பிங் எங்களுக்கு வேண்டாம்பாங்க, அதுக்காக நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். யாராருக்கு ஹியர் கிராப் தேவையோ அவங்களுக்கு மட்டும் தானே பண்ணி கொடுக்கணும், அதுக்காக பெண்டிங்கில் வச்சுட்டு இருக்கிறோங்க. ஏர் கிராப்பிங் பண்ணால் இன்னும் நல்லா பண்ணால் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா வரும், ஹியூஜாக இருக்கும், சைஸ் நல்லா இருக்கும், நல்லா ஹெவியாக வரும்னு வச்சுங்களேன். இவங்க யாருண்ணா என் உயரத்துக்கு இருக்காங்க? இவன் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயர் பாலகதன் நம்மளை வீடியோ எடுத்திருப்பார். அந்த ஏர் கிராப்பிங் பண்ணி அந்த பிரிண்டல் பப்பிலாம் ஓடும், கஸ்டமர்ஸ் எல்லாமே நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பப்பி நாங்கள் ஷோ பண்ணுறக்காக எங்களுக்கு வேணும், நீங்களே நிறுத்திட்டீங்க, நாங்களே நிறுத்தி வச்சிருக்கிறோம். இவன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருப்பா. பேர்னா? இவ பேர் பிங்கி. பிங்கி நல்லா உயரமாக இருக்காங்க. எத்தனை வருஷம் இவளுக்கு? இப்போ 13 மாதம் ஆகுது. 13 மாதம் ரெட்டர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த பப்பியோட மம்மி. இப்போ அவளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 60-65 நாளாக போகுதுங்க. இன்னைக்கு வரைக்கும் மதருக்கு நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிறா. பால் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போச்சு, நல்லா பார்த்துட்டு. இவ்வளோ எங்களுக்கு ரொம்ப நேம் வாங்கி கொடுத்துவோம். ஷோலையும் பார்த்தீங்கன்னா நல்ல பெஸ்ட் பப்பி இன் பாலக்காடு, ரிசர்வ் பெஸ்ட் பப்பி சென்னை அவார்டு வாங்கியிருக்கா. அது இல்லாமல் ஒரு 4 RCC வாங்கியிருக்கா, 2-3 CC வாங்கியிருக்கா. நல்லா எங்களுக்கு நேம் வாங்கி கொடுத்தவன். இவருடைய பப்பிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவியாக வந்திருக்கும். யாராவது தேவைப்படுற கஸ்டமர் சொல்லுங்கள், நல்லா பார்த்துக்கிறீங்களா இருந்தால் நாங்கள் ரேட்டை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அனுசரித்து தரோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் கேட்பீங்க, ரேட்டு பற்றி தான் கேட்பீங்க. அந்த ரேட்டு வந்து நாங்களே சொல்கிறது படி கஸ்டமர் நீங்களே வந்து பாருங்கள், பப்பியை பாருங்கள், பப்பியோட குவாலிட்டியை பாருங்கள், ஃபாதர் மதர் ரெண்டுத்தையுமே பார்த்து நீங்கள் எடுக்கலாம். ஃபாதர் வந்து எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்காங்க. ஸோ மதர் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களோட பப்பீஸ் தான் இவங்க எல்லாருமே. 9 பப்பீஸ் இருக்குது, 8 பப்பீஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு 8 பப்பீஸ் இப்போ அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பப்பியை நேரில் பார்த்து எப்படி இருக்குது போனு, வேக்சிங் கார்டு எல்லாத்தையும் காமிப்பாங்க. வந்து கேட்டு ரேட்டு முன்ன பின்ன இருந்தாலும் அண்ணன் தருவாங்க. நம்ம யூடியூப் சேனல் மூலமா நீங்கள் வரந்தீங்கன்னா பார்த்து சொன்னீங்கன்னா பிஎம்பர் ஃபார்ம்னு குறைச்சி கொடுப்பீங்க. ஓகே, பண்ணித்தரலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, பாய்.